அனைவருக்கும் வணக்கம். நீட் பயாலஜி தமிழ்நாடு சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் க்ரோத் ரெகுலேட்டர்ஸ், அதாவது வளர்ச்சி ஒழுங்குபடுத்திகள் இருக்கு இல்லையா, அதனுடைய பண்புகள். இந்த பண்புகள் சம்பந்தமாக வந்து இதுக்கு முன்னாடி நம்ம க்ரோத் ரெகுலேட்டர்ஸ் இன்ட்ரொடக்ஷன் வீடியோவில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நம்ம பேசியிருப்போம். இதில் வந்து கொஞ்சம் எலாபரேட்டாக நம்ம பேசலாம் ரைட்டா. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா, இந்த க்ரோத் ரெகுலேட்டர்ஸ்னால் என்ன மைண்டில் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஹார்மோன்ஸ் அப்படின்னு மைண்டில் வைங்க. பிளான்ட்டில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஹார்மோன்கள் இருக்கு இல்லையா, அது. இந்த ஹார்மோன்கள் வந்து என்னென்ன வேலையெல்லாம் செய்யுது பிளான்ட்டில் அப்படிங்கிறத தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் ரைட்டா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து தே ஆர் ப்ரொடியூஸ்ட் இன் த டிப்ஸ் ஆஃப் ரூட்டு, ஸ்டெம்மு, லீஃபு. இது எல்லாமே உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா. ரூட்டில் டிப் ரீஜனில், ஸ்டெம்மில் இருக்கக்கூடிய டிப் ரீஜன், லீஃபில் இருக்கக்கூடிய டிப் ரீஜன், நுனி பகுதி அப்படிம்பாங்கள, அங்கே வந்து ப்ரொடியூஸ் ஆகும் ஹார்மோன்கள் ரைட்டா. அதுவும் எஸ்பெஷலி ஆக்சின் இருக்குல்ல, அது டிப் ரீஜனில் தான் கண்டிப்பாக ப்ரொடியூஸ் ஆகும், ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா, ஹார்மோன்ஸ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் டேக் பார்ட் த்ரூ கண்டக்டிவ் சிஸ்டம்ஸ். இப்படின்னா என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ வந்து ஒரு ஹார்மோன் வந்து ஒரு இடத்துல உற்பத்தி ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எத்திலின் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த எத்திலின் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, கண்டக்டிவ் சிஸ்டம் வழியாக, அதாவது ஃப்ளோயம் வழியாக தான் வந்து பாஸ் ஆகி போகும். சைலம் வழியாக நீர் கடத்தப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. வாட்டர் கண்டக்டிங் எலமெண்ட்ஸ் தே ஆர் சைலம். அதே போல் ஃப்ளோயம் அப்படிங்கிறது வந்து ஃபுட் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். நாட் ஓன்லி தட் ஃபுட் மெட்டீரியல்ஸ் சரியா, உணவுப் பொருட்கள் மட்டுமல்ல, இந்த மாதிரி ஹார்மோன்கள், அதுக்கப்புறம் ஸ்டீராய்ட்ஸு, இன்னும் நிறைய சப்ஸ்டன்சஸ் இருக்குது, எக்ஸ்கிரேட்டரி சப்ஸ்டன்சஸ் உட்பட எல்லாமே அந்த ஃப்ளோயம் வழியாக தான் கடத்தப்படுது பாருங்கள் ரைட்டா. ஸோ அதே மாதிரி இந்த ஹார்மோன்கள் வந்து ஒரு இடத்துல உற்பத்தி ஆச்சு அப்படின்னாக்க, கண்டக்டிவ் சிஸ்டம் வழியாக, அதாவது டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் வழியாக சரியா கடத்தும் பகுதிகள் அப்படிம்பாங்க ரைட்டா. ஃப்ளோயம் அப்படிங்கிறது உணவு கடத்தும் ஒரு டிஷ்யூ, திசுக்கள் அப்படிம்பாங்க ரைட்டா. ஸோ அந்த திசுக்கள் வழியாக கண்டக்ட். இதே மாதிரி தானே நமக்கும் இல்லையா, ஒரு இடத்துல ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆச்சு அப்படின்னாக்கா, கண்டக்டிவ் சிஸ்டம் நமக்குள்ள என்னது, பிளட்டு. அந்த பிளட் வெசல்ஸ் வழியாக உடம்பு பூரா ஸ்ப்ரெட் ஆகுது இல்லையா. அதே மாதிரி பிளான்ட்டில் வந்து வேஸ்குலர் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளோயம் இருக்குது. சைலம் வழியாக வாட்டர், ஃப்ளோயம் வழியாக இந்த மாதிரி ஹார்மோன்கள் மட்டுமல்லாமல் உணவுப் பொருட்கள் எல்லாமே கடத்தப்படுது சரிங்களா. ஸோ அப்போ ரெண்டு கேரக்டர் நம்ம பார்த்துருக்குறோம். மூணாவது கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரெக்வயர்ட் இன் ட்ரேஸ் குவான்டிட்டிஸ், ரொம்ப ரொம்ப மைனூட்டான குவான்டிட்டிஸில் தான் வந்து தேவைப்படும் சரிங்களா. இந்த ஹார்மோன்கள் பொறுத்தவரையில் வழக்கமாக வந்து எந்தெந்த பிளான்ட்டுக்கு எவ்வளவு ஹார்மோன்கள் தேவைப்படுது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது பாருங்கள் ரைட்டா. ஹியூமன் பீயிங்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா, சுத்தம் ஒன்றுமே தெரியாது நமக்கு, எப்படி நம்ம உடம்புக்கே தெரியாது ரைட்டா. அதனால தான் அந்த ஃபீட்பேக் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் நம்ம உடம்பில் நேச்சுரலாகவே நடக்குது ரைட்டா. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ தைராக்சின் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த தைராக்சின் நம்ம உடம்புக்கு எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடம்புக்கே தெரியாது. பிட்யூட்ரி வந்து கொஞ்சம் எக்ஸஸாக அதிகமாக ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ப்ரொடியூஸ் பண்ணி அந்த தைராக்சினை இன்டியூஸ் பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தைராக்சின் வந்து அப்பா போதும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு உடம்பு சொல்லுது அப்படின்ற பட்சத்தில், பிட்யூட்ரி அனுப்பி விட்ட சில தைராக்சின் இன்டியூசிங் ஹார்மோன்ஸை ரிட்டர்ன் பேக் பண்ண வேண்டும. அதுக்கு பேர் தான் ஃபீட்பேக் மெக்கானிசம். அதே போல் இந்த பிளான்ட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா, நீங்கள் எக்ஸ்டர்னலாக நிறைய ஹார்மோன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னாலும் பிளான்ட்டில் மால் ஃபங்க்ஷனிங் ஆகும், அது வேறு விஷயம் சரிங்களா. ஆனால் எந்த ஒரு ஆர்கானிசத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா, இட் இஸ் ஹார்மோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இட் இஸ் நீடட் இன் அ மைனூட் குவான்டிட்டிஸ், தட் இஸ் இன் ட்ரேஸ் குவான்டிட்டிஸ், கொஞ்சோண்டு தான் தேவைப்படும் ரைட்டா. தேவைக்கு மட்டும் அது பயன்படுத்திக்கிடும். சில சமயங்களில் தேவைக்கு அதிகமாச்சு அப்படின்னா, ஃபீட்பேக் மெக்கானிசம் அப்படிங்கிற ஒரு முறைப்படி அது திரும்ப பெறப்படும். இப்போ ரெண்டாவது சொன்ன அந்த ஃபீட்பேக் மெக்கானிசம் இருக்குல்ல, அது அனிமல்ஸில் மட்டும்தான், பிளான்ட்டில் ஃபீட்பேக் மெக்கானிசம் கிடையாது, அது மால் ஃபங்க்ஷனிங்காக டெவலப் ஆகும் அவ்வளோதான் ரைட்டா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஆர்கானிக் இன் நேச்சர். ஆர்கானிக்னா என்னது, ஆர்கானிசம்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடியது. இப்போ தான் ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த சிந்தட்டிக் ஆக்சின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய விஷயங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆஃப்டர் த க்ரீன் ரெவல்யூஷன் பீரியட் சரியா. பசுமை புரட்சிக்கு அப்புறம் வந்து நம்ம பார்த்திங்கன்னா, இந்த ஆக்சின் எல்லாத்தையுமே நாம் சிந்தட்டிக்காக ப்ரொடியூஸ் பண்ண, செயற்கை ஆக்சின்களாக உற்பத்தி செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது, அதை தான் இங்கே போட்டிருக்கு ரைட்டா. ஆர்கானிக் இன் நேச்சர், வழக்கமாக அது ஆர்கானிக்காக தான் இருக்கும். அப்புறம் நோ ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ் ஆர் ஆர்கன்ஸ் ஃபார் தேர் செக்ரீஷன், இதுக்குன்னு தனியாக ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஆர்கன் கிடையாது பிளான்ட்டில்
சரியா நல்லா புரிஞ்சுக்கணும் இதை ரைட்டா. நான் இதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொன்னேன், ஒரு இடத்துல வந்து ப்ரொடியூஸ் ஆகி இன்னொரு இடத்துக்கு ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. சார் எங்கே சார் ப்ரொடியூஸ் ஆகும்னு ஒரு க்வெஸ்சன் நீங்கள் கேட்டிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவை நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் ரைட்டா. அது எங்கே ப்ரொடியூஸ் ஆகும்னு தெரியாதுங்க, அதான் விஷயம். நோ ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ் ஆர் ஆர்கன்ஸ் ஃபார் தேர் செக்ரீஷன். பிளான்ட் பொறுத்தவரையில் ஆக்சிஜன் எங்கேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது, இட் இஸ் ப்ரொடியூசிங் ஆல் ஓவர் த ஏரியா. இப்போ டிப் ரீஜன் இருக்குது அப்படின்னா டிப் ரீஜனில் ஒரு பர்டிகுலர் ரீஜன் ஆஃப் செல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது, ஓகே. பட் வி கேனாட் டிஃபைன் தட் அ பர்டிகுலர் ஆர்கன் இஸ் ப்ரொடியூசிங் தட் பர்டிகுலர் ஹார்மோன். ஒரு ஹார்மோனை வந்து எந்த உறுப்பு, தாவரத்தில் இருக்கக்கூடிய எந்த உறுப்பு உற்பத்தி செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் சொல்ல முடியாது. அப்போது ஒரு இடத்துல ப்ரொடியூஸ் ஆகி அது இன்னொரு இடத்துக்கு ஃப்ளோயம் வழியாக கொண்டு போய் அது வேறு ஒரு இடத்துல வந்து அது பயன்படுத்தப்படுகிறது. அது பயன்படக்கூடிய இடம் எது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். அது உருவாகிச்சு அப்படின்னாக்க எந்த வேலை வந்து அதில் இன்டியூஸ் ஆகுது, எந்த வேலை வந்து தூண்டப்படுது அப்படிங்கிற விஷயத்த நாம் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் எங்கே உருவாகுது அப்படிங்கிறது வந்து டோன்ட் நோ. ஆனால் சில செல்ஸ், குரூப் ஆஃப் செல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும், அவ்வளோதான். சரியா, குரூப் ஆஃப் செல்ஸ் அங்கங்கே ப்ரொடியூஸ் ஆகும், அவ்வளோதான், சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஃபிசியாலஜிக்கல் ஆக்டிவிட்டீஸ் லீடிங் டு ப்ரமோஷன். அதாவது இந்த ஹார்மோன்கள் வந்து உற்பத்தி செய்யப்பட்டால் அது என்னென்ன வேலையெல்லாம் செய்யுது அப்படிங்கிறத பார்ப்போமா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரமோஷன், க்ரோத்தை ப்ரமோட் பண்ணலாம், ஃப்ளவரிங்கை ப்ரமோட் பண்ணலாம், சீடு ஜெர்மினேஷனை ப்ரமோட் பண்ணலாம், ஃப்ரூட்டை ப்ரமோட் பண்ணலாம், ஃப்ரூட் ரைப்பனிங் பழம் பழுத்தல் இல்லை அதை ப்ரமோட் பண்ணலாம், ஒரு பிளான்ட்டினுடைய ஸ்டண்டர்ட் க்ரோத் அதை ப்ரமோட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த ஸ்டண்டர்ட் க்ரோத் வந்து இன்ஹிபிஷனில் வந்தோம், சாரி ரைட்டா. இன்ஹிபிஷன் அப்படிங்கிறது என்னது, ஃப்ளவரிங்கை பிளாக் பண்ணலாம், ஃப்ரூட்டிங்கை பிளாக் பண்ணலாம். ஃப்ரூட்டிங் எதுக்கு சார் பிளாக் பண்ணணும், ஃப்ரூட் ஃபார்மேஷன் எதுக்கு சார் பிளாக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பிளான்ட்டை மலருக்காக நீங்கள் கமர்ஷியலாக அதை விவசாயம் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். மலருக்காக அதை வந்து நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ அந்த மலரினுடைய வளர்ச்சி இருந்துக்கிட்டே இருக்கணும், அதில் கண்டினியூஸாக அந்த ஃப்ளவரிங் சீசன்லேயே இருக்கணும். அது ஃப்ரூட்டிங் சீசனுக்கு போயிடுச்சுன்னா உங்களுக்கு வியாபாரம் நடக்குமா, நடக்காது. ஸோ அப்போ அந்த இடத்துல ஃப்ரூட்டிங் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸை நாம் பிளாக் பண்ண வேண்டியிருக்கு, அதுக்கு இன்ஹிபிஷன் தேவை. அதுக்கு சில ஹார்மோன்ஸ் இருக்குது, அந்த ஹார்மோன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனி வீடியோஸில் நாம் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு மாடிஃபிகேஷன் ஆஃப் க்ரோத்து. நார்மலாக வந்து மாடிஃபிகேஷன் அப்படிங்கிறது என்னது, சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு கத்திரிக்காவை நம்ம இவ்வளோ சைஸில் உருவாக்குறது, சரியா. முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி இவ்வளோ சைஸில் தான் வரும், இப்போ பார்த்திங்கன்னா இவ்வளோ சைஸில் வருது. நெல்லிக்காவும் பார்த்திங்கன்னா இவ்வளோதான் இருக்கும், இப்போ பார்த்திங்கன்னா இவ்வளோ சைஸில் எலுமிச்சம்பழம் சண்டிக்கு வருது, ரைட்டா. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து பண்ணுறதுக்கு மெயினான ரீசன் வந்து பார்த்திங்கன்னா ஹார்மோன்ஸ். பிளான்ட் பொறுத்தவரையில் ஆக்சின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் வந்து நிறைய வேலைகளை செய்யுது. அதுபோக இன்னும் நிறைய ஹார்மோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சரல் யூஸில் வந்து நமக்கு நிறைய ஹைப்ரிட் வெரைட்டிஸை வந்து உற்பத்தி செய்வதற்கு உதவி செய்கிறது. அதே போல் டிஷ்யூ கல்ச்சரில் வந்து இந்த ஆக்சின், ஜிப்ரலின் இதெல்லாமே வந்து உதவி செய்கிறது, ரைட்டா. ஸோ இப்போ இந்த வீடியோவில் நாம் என்னென்னலாம் பார்த்துருக்கோம் அப்படின்னாக்க, கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் க்ரோத் ரெகுலேட்டர்ஸ், அதாவது வளர்ச்சி ஒழுங்குபடுத்திகளினுடைய பண்புகள், வளர்ச்சி ஒழுங்குபடுத்திகள்னால் எங்கெங்கே இருக்கும், எப்படி இருக்கும், அது என்ன ஃபங்க்ஷனை பண்ணும், எங்கே ப்ரொடியூஸ் ஆகும், எங்கேருந்து எங்கே போகும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம், சரியா. மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நீட் பயாலஜி தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பலருக்கு சேவை செஞ்ச நீயும் ஒரு ஹீரோடா, ஒரு கைப்பிடி சோறானாலும் ஷேர் செஞ்சு பாருடா.